இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கான ஹெல்த்தி ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது அவங்களோட வெயிட் கெய்னிங்க்கும் இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மூணு பாதாம், இன்னொரு பவுலில் ரெண்டு டேட்ஸ், ரெண்டு பிஸ்தா, ஒரு அத்திப்பழம் சேர்த்துக்கலாம், ஒரு மூணு முந்திரி, ஒரு ஆறுலேருந்து ஏழு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இதை சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கலாம். இது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணும், இல்லை நைட்டு ஊற வச்சு நம்ம காலையும் எடுத்துக்கலாம். இதில் பாதாம் மட்டும் நம்ம வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கலாம். டேட்ஸில் சீட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்படியே சேர்த்து ஊற வச்ச தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப திக்காக வரும், நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணுனாலும் ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பால் சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.